அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்துமா பிரச்சனை இரவில் மட்டும் ஏன் அதிகமாக வருகிறது? இது மரணத்திற்கான அறிகுறியா? உண்மை என்ன? வாங்க பார்க்கலாம். ஆஸ்துமா நோய் என்பது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் வரக்கூடிய ஒரு உபாதை. ஆஸ்துமா ஈழை நோய் என்று அழைக்கக்கூடிய சுவாச பாதையை பாதிக்கும் ஒரு நோயாகும். குழந்தைகள் என்று வரும்போது சுவாச பாதையை ஆஸ்துமா வாழ்நாளெல்லாம் பாதிக்கும், முன்னேற்றத்தையும் கொடுக்கலாம். இரவில் இந்த பிரச்சனை அதிகமாக ஏற்படும். இது மிகவும் ஆபத்து. ஆஸ்துமா நோயாளிகள் பெரிதும் அவதிப்படுவது மூச்சு விடுதல் பிரச்சனையால் தான். அதிலும் குழந்தைகள் என்றால் வாந்தி எடுக்கும் வரை இருமலை நிறுத்தவே மாட்டார்கள். மூச்சு விடுதலில் மூச்சு எடுப்பதிலும் அதிக சிரமம் ஏற்படும். ஆஸ்துமா பெரியவர்களுக்கும் இந்த மோசமான விளைவை உண்டாக்கும். மூச்சு திணறல் என்பது பகலை காட்டிலும் இரவில்தான் அதிகம் ஏற்படும். உடல் சோர்வு எரிச்சலும் கூடுதலாகவே இருக்கும். பெரியவர்கள் இதை உணர்ந்தாலும் குழந்தைகளுக்கு இதை சொல்ல தெரியாது. தூக்கத்தின் போது ஆஸ்துமா அறிகுறிகள் மோசமாக இருக்கும். இரவு நேரத்தில் மூச்சு திணறல், இருமல் மற்றும் சுவாசிப்பதில் சிக்கல் இருந்தால் அதை அலட்சியப்படுத்தி விடாதீர்கள். உடனடியாக மருத்துவரிடம் செல்ல வேண்டும். இல்லை என்றால் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வரக்கூட காரணமாகிவிடும். தூசு நிறைந்த படுக்கையறையை முதலில் வைத்திருத்தல் கூடாது. வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு தூசு இருந்தால் அது ஒவ்வாமையை ஏற்படுத்திவிடும். அதிலும் செல்ல பிராணிகளை வளர்க்கும் வீடுகளில் அதிக ஒவ்வாமையை உண்டாக்கும். இரவு நேரங்களில் படுக்கை அறையை சுத்தம் செய்துவிட்ட பிறகுதான் உறங்க வேண்டும். அதிக நேரம் விழிப்புடன் இருத்தல் கூடாது. குளிர்ந்த காற்று ஏசியை பயன்படுத்தவும் கூடாது. ஆஸ்துமா நோயாளிகள் ஏசியை பயன்படுத்தினால் சுவாச பாதையை மிகவும் அது பாதித்துவிடும். ஆஸ்துமா நோயாளிகள் இரவு நேரங்களில் வேலை செய்து பகல் நேரங்களில் தூங்கும் போது இந்த சுவாச பாதையில் உள்ள தாக்குதல்களையும் உண்டாக்கும். தூங்கி 4 மணி முதல் 6 மணி நேரத்திற்குள் இந்த சுவாச பாதை மோசமடைவதாகவும் சொல்லப்படுகிறது. உங்கள் வீட்டில் குழந்தைகள் அல்லது பெரியவர்கள் யாருக்கேனும் ஆஸ்துமா இருந்தால் இரவு நேரத்தில் கோடை காலமாக இருந்தாலும் ஏசியில் படுக்க வைக்கக்கூடாது. 2 நாட்களுக்கு 1 முறை படுக்கை அறை, தலையணை, உறைகளை மாற்ற வேண்டும். சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். வாரத்தில் 1 முறையாவது இவற்றை வெயிலில் போட்டு காய வைத்து பின்பு எடுத்து வைக்க வேண்டும். படுக்கைக்கு பக்கத்தில் இன்ஹேலர் வைத்திருப்பதன் மூலம் பாதிப்பு தீவிரமாகும் போது உடனடியாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே ஆஸ்துமா பிரச்சனை ஏற்படுத்துவதை நீங்களே தவிர்த்து கொள்ளுங்கள்.